ஹோகேஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் ஓகேங்களா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, SSGD ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரப்போகுது, அதில் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம், நம்மளுடைய மார்க்கு நமக்கு இவ்வளோ மார்க் வருது, இது இந்த மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரே குழப்பத்துட்டு இருக்கீங்க. முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக இன்றைக்கி சொல்லிடுறேன், மிக தெளிவான ஒரு கட் ஆஃபோட நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது மிக மிக ஒரு முக்கியமான தரணும் ஓகேங்களா. காற்று உள்ள போதே பயன்படுத்திக்கங்க ஓகேங்களா, காற்று உள்ள போதே வந்து வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கேஸ்ட் வைஸாக நிறைய மார்க் டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் ஓபிசியாக இருந்தால், என்னுடைய கருத்து கணிப்பு கரெக்டாக இருந்தால், நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 30-35 கொஸ்டினுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதிகபட்சம் 35 கொஸ்டினுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா. சார் நான் வந்து SC ST வரேன் சார்னா, நீங்கள் தாராளமாக 27-30 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். ஏன்னா SSCயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கு 80 மார்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்லாம் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணவே முடியாது. ஏன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து லீனாக இருக்கவங்களுக்கு, இல்லை ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருந்தவங்களுக்கு, ஏற்கனவே ஆர்மிக்கு ட்ரை பண்ணவங்களுக்குலாம் அது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும், ஃபிசிக்கல் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் ஓகேங்களா, புதுசாக இப்போ தான் ஓடுறாங்க ஓகேங்களா, நிறைய போலீஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, போலீஸ் ட்ரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாத அவங்களாம் SSCக்குள்ளே வந்திருப்பாங்க. சில பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டுமே எழுத முயற்சி பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவாலாகவே இருக்கும் இந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சரியான முறையில் நேர்த்தியான முறையில் நீங்கள் பயிற்சி பெற்றால் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா SSGD ஃபிசிக்கலில் 100% ரிசல்ட் கொடுத்துங்க ஓகேங்களா. உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓகேங்களா இன்னும் எக்ஸாமே முடியல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10-க்கு மேற்பட்டவர்கள் வந்து அட்மிஷன் போட்டாங்க ஓகேங்களா. காரணம் என்னென்னா, கடந்த ஆண்டு நாங்கள் வந்து 100% ரிசல்ட் கொடுத்தோம் ஓகேங்களா. இப்போ வந்திருக்கிற மாணவர்களுக்கும் 30 நிமிஷத்தில் ஓடுறாங்க, வந்தவொடனே டைமிங் டெஸ்ட் வச்சு பார்த்தோம் ஓகேங்களா, எல்லாருமே 30, 32, 25, 26 அந்த நிமிஷத்துக்குள்ளே தான் ஓடுறாங்க. அதனால் சும்மா 20 நிமிஷத்தில் ஓடுறவனை திருப்பி ஓட வைக்கிறது ஒரு விஷயமே இல்லை. 30 நிமிஷத்தில் ஓடுறாங்களா, ஓடலை என்னால் ஓட முடியுமான்னு நினைக்கிறாங்களா, இல்லை சப்போஸ் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்காங்களா, அவங்கள கம்ப்ளீட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24 மினிட்ஸ் எஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் வச்சு நாங்கள் ஓடவே மாட்டோம் ஓகேங்களா. எஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஆவடி CRPF குரூப் சென்டர்லேயும் சரி தான், இல்லை சிவகங்கையிலும் சரி தான், நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஃபிசிக்கலை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. எல்லாருக்குமே நல்லா தெரியும், மார்க் வந்து நல்ல மார்க் வச்சுருக்கவங்க ஃபிசிக் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை உறுதி, இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. இன்றைக்கி ஒரு வேலை வாங்குறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஃபிசிக்கல் ஆரம்பிக்காமல் இருக்காதிங்க. அதாவது எஸ் அகாடமிக்கு தான் வாங்கன்னு நான் சொல்லலை, நான் இப்பயும் சொல்கிறேன் ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்து ஃபிசிக்கல் நல்லா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, தயவு செய்து நல்ல மார்க் எடுத்துருக்கீங்களா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையத்தில் சேர்ந்து நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்க ஓகேங்களா. இங்கே எஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டெஸ்ட் வைப்போம். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வருகின்ற மண்டே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டெஸ்ட்டு, அது இல்லாமல் எஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமிங் டெஸ்ட்டு ஓகே, ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நாங்கள் வைப்போம் ஓகேங்களா, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வரைக்குமே நாங்கள் கூட உங்க கூட பயணிப்போம் ஓகேங்களா. நீ பெண்ட் இருக்கா, அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஐயில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கரில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை மூலம் இருக்கா, இல்லை விரைவாதம் இருக்கா, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அது முன்னாடியே அறிந்து அதுக்கான என்ன சிகிச்சை பெறலாம் அதுக்கு வரைக்கும் நாங்கள் வந்து வழி வைப்போம். இப்போ எங்ககிட்ட வந்து ஃபிசிக்கல் சேர்ந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் இப்போ ஒரு தம்பி நீ பெண்ட் இருக்குன்றாப்பில் இப்போ நாளிலேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஓகே, இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வச்சு கட்டி தூங்குறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு கட்டி தூங்குறதோ என்னவோ அதுக்கான பயிற்சியை நாளையிலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு தம்பி வந்திருக்கா, அவ்வளோ ஒரு காலில் ஃப்ளாட் போட்டுருக்கு, ஒரு காலில் ஃப்ளாட் போட்டு இல்லை, இப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து சில பேருக்கு ஐ ப்ராப்ளமே இருக்கும், அதுக்கு என்ன மாதிரிலாம் இப்போ நிறைய அறுவை சிகிச்சைலாம் வந்துடுச்சு ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. நான் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமியில் பிரத்யேகமான பயிற்சி போயிட்டுருக்கு லாங் ரன்னிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரோட்லேயே ஓடுவீங்க, ரோட்லேயே ஓடனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ பெயின் அதிகமாக வந்துடும் ஓகேவா, ஜாயிண்ட் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வந்து ரோட்டில் ஓடி டைமிங் பார்க்கணும். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. முதல்ல ஆன்சருக்கு வரட்டேன் சார், அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினுக்கு மேலே இருக்கீங்களா ஓபிசியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ஜெயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம SC ST கேட்டகரியில்
இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 questions மேலே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் வந்து உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 questions மேலே போட்ட அத்தனை பேருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலை மேற்கொள்ளலாம். அதனால் உமன்ஸுக்கு ஃபிசிக்கலும் கொஞ்சம் டஃப் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் வந்து உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணால் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். அதனால் எஸ்எஸ்சியில் 100% நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம் கடந்த தேர்வில். 2015 எஸ்எஸ்சி ஜிடிக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஃபிசிக்கல் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம வேறு வேலையை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். மெடிக்கல் அட்டன் பண்ணுறீங்க, மெடிக்கல் அட்டன் பண்ணுறது வரும் 8 டிபார்ட்மெண்ட்டில் 1 டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான உண்மை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லுவான், நிறைய பேர் வந்து என்னென்னா அதாவது முடிகிறவங்கன்னா ஓகே உங்களால் முடிய நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா வந்து அது வந்து எல்லாராலையும் முடியாது இல்லை ஓகே. நிறைய பேர் 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஒரு விஷயமா, அது ஈஸியாக நான் ஓடிட்டு போயிடுவேன் அப்படின்வாங்க. ஆனால் அது எல்லாராலையுமே சாத்தியமா? ஒரு 85 கிலோ வெயிட் இருக்கவன் போய் 5 கிலோமீட்டர் ஓட முடியுமா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், அவங்க போய் 5 கிலோமீட்டர் ஓட முடியுமா? இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஓட்டேன்னு என்னன்னு தெரியாது, அவங்க திடீர்னு போயிட்டு 5 கிலோமீட்டர் ரன்னிங் அவங்களால ஓட வைக்க முடியுமா? இதெல்லாம் முடியாதுங்க ஓகே. அதுக்கு சரியான பயிற்சி இருந்தால் தான் முடியும். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. இப்போ அடுத்த வீடியோவில் தெல்ல தெளிவாக உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும், ப்ளஸ் எந்த எவ்வளோ நாளில் ஃபிசிக்கல் வரும் அப்படின்னு பங்கேற்பேன். எனக்குடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கான ஃபிசிக்கல் வந்து பட்டுதான் வரும். குறைஞ்சபட்சம் நமக்கு இன்னும் ஒரு 2.5 மாதம் டைம் இருக்கும். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நெருக்கத்தில் போகலாம், நெருக்கத்திலலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணியும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, எனக்கு கொண்டு வர முடியாதுமா. அதனால் நீங்கள் பிஃபோராகவே எனக்கு உண்மையாகவே இப்போ நம்ம அகாடமிக் வந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். எக்ஸாம் எதுனா அடுத்த 2-3 டேஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது என்கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து ஓகே. அவங்க நல்ல பாடி பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கே 15 நாள் ஆகும். இப்போ பெயின்லாம் ஓரளவு ரிலீஃப் ஆகி நல்லாவே பண்ணுறாங்க, உங்ககிட்ட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் டிலே பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங் தானே ஓடிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை வந்து ஊட்டுவாங்க. ஓகே நான் இல்லைன்னு சொல்ல, அது வந்து அந்த தன்னம்பிக்கை ஊட்டுறீங்கன்னா அந்த நபர் அதுக்கான தகுதியானவரான்னு பார்க்கணும் ஓகேங்களா. வெயிட்டு கரெக்டான வெயிட்டில் இருக்காங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் அதிகமாக இருக்காங்களா, இவங்களால் ஓட முடியுமா அப்படின்னா யோசிச்சு நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க கான்ஃபிடண்டா 20 நிமிஷத்துல ஓட்டுருவீங்க அப்படின்னா நீங்க பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் வீட்டிலேயே நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு டைமிங்கே வரமாட்டேது, நான் நல்ல மார்க் கையில் வச்சிருக்கேன் அப்படின்னா நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணாதீங்க ஓகேவா. அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க. எஸ் அகாடமியில பிரத்யேகமான பயிற்சி என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வெயிட் அதிகமா இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க வாங்க ஓகேங்களா. ஓட முடியலையா கண்டிப்பா வாங்க. சார் முதல்ல 5 கிலோமீட்டர் என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியலையா, முதல்ல கண்டிப்பா வாங்க. பழைய ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஸ்டூடெண்ட்டை கேட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், போன வருஷம் நம்மளோட வீடியோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம என்ன வீடியோ மெடிக்கல் வரைக்கும் நடத்திருக்கோம். மெடிக்கல் எந்த அகாடமி மெடிக்கல் நடத்தினதே இல்லை ஓகேங்களா. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதேமாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதை எல்லாத்தையும் பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து அட்டன் பண்ணுங்கம்மா ஓகேங்களா. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 20ஆம் தேதியிலேருந்து செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து எஸ் அகாடமிக்கு வரணும்னா வாங்க ஓகே. இல்லை சார் எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் நியர்பை இருக்கிற இன்ஸ்டியூட்டும் போய் சேருங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கலாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் தான் இப்போ தீர்மானிக்கும் ஓகே. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 80 questionல 60 question போட்டிருப்பாங்க, ஃபிசிக்கல் அவுட் ஆகிடுவாங்க. அதனால் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து ஃபிசிக்கல் வச்சு தான் தீர்மானிக்கும். ஃபிசிக்கல் எல்லாம் நல்லா பாஸ் பண்ணாலும் கட் ஆஃப் அதிகமாகிடும். இல்லை சப்போஸ் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஆவரேஜாக தான் பாஸ் பண்ணுறாங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதெல்லாம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. உங்களால் முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, யாராலையும் அது முடியாது ஓகேங்களா. உங்களால் மட்டும்தான் முடியும், தன்னம்பிக்கையோட போராடுங்க ஓகே. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கம்மா. தேங்க்யூ.